ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். இன்றைக்கி பச்சை பயிர் தோசை பார்க்கலாங்க. அதுக்கு அரிசியை வந்து ஒரு 3 to 4 hours ஊற வச்சுருக்கேன். பச்சை பயிரையும் நம்ம ஒரு 3 hoursலேருந்து 4 hours ஊற வச்சுக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கிறோம். அப்புறம் கொஞ்சமாக ஜீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்தீங்கன்னா 1/4 கிளாஸ்லேருந்து 1 கிளாஸ் பச்சை பயிர் எடுத்துக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய், ஜீரகம், இஞ்சி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் இட்லி தோசை மாவு இல்லாத டைமில் இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும், கிறிஸ்பியாக வரும். ட்ரை பண்ணுங்கள். இது கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நான் அரைச்சி எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு நான் அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தோசை ஊற்ற போகிறோம். நீங்கள் அரிசியை மட்டும் ஊற வச்சுட்டு முளை கட்டின பச்சை பயிர் வந்து கடையில் விற்கிறாங்க, அதை நீங்கள் வாங்கி அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப மோர் ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி நம்ம அரிசி பச்சை பயிரை வந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம மிக்ஸிலே கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப நியூட்ரிஷியஸான ஃபுட்டும் கூட. ட்ரை பண்ணுங்கள். இந்த தோசை ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி ப்ரிப்பேர் பண்ணுறதும். இந்த தோசை ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டேஸ்ட்டு ரொம்ப கிறிஸ்பியாக வரும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வியூவர். தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.